ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ஒரு சம்பவம். இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை ஏகிறான். அதில் ராம லக்ஷ்மணர்கள் மயங்கிவிட்டனர். அப்போது அங்கு வந்த ஜாம்பவான் விபீஷ்ணரிடம் கேட்டாராம், அனுமனுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று. ராமனே இங்கு எல்லோருக்கும் தலைவன். அப்படி இருக்கும் போது ராமனை பற்றி விசாரிக்காமல் அனுமனை பற்றி விசாரிப்பது ஏன் என்று விபீஷ்ணர் அனுமனிடம் கேட்டாராம். அதற்கு ஜாம்பவான், நாங்கள் அனைவரும் வீழ்த்தப்பட்டு அனுமன் ஒருவன் மட்டும் பிழைத்திருந்தால் கூட நாங்கள் அனைவரும் பிழைத்தவர்களாகி விடுவோம் என்றாராம். அதன்படியே அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து சகலரையும் காப்பாற்றினார் என்பது ராமாயணம் நமக்கு சொல்வது. தெய்வத்தால் ஆகாது எனினும் தெய்வ பக்தியின் துணை கொண்டு முயன்றால் வெற்றி கிடைக்கும் என்பதனை நிகழ்த்தி காட்டியவர் அனுமன். அனுமன் வழிபாடு நமக்கு உணர்த்தும் தத்துவங்கள் அநேகம். சிரஞ்சீவியான அனுமனை வழிபடுவதன் மூலம் நாம் அடையும் பலன்கள் ஏராளம். இப்படியாக எல்லோருக்கும் பிடித்த ஒரு கடவுள் என்றால் அது அனுமன்தான். ராமாயணத்தில் அனுமனுக்கு என இருக்கும் பங்கு மிகவும் பெரியது. சீதை இருக்கும் இடத்தை கண்டறிந்தது முதல் ராமன் சீதையை மீட்டு அழைத்து வந்து அயோத்தியில் அரியணை ஏறும் வரை உற்ற நண்பனாக தளபதியாக தோலுக்கு தோலாக நின்றதிலும் ராமன் வென்றதிலும் அனுமனின் பங்களிப்பும் இருக்கிறது. ஒரு முறை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது. தோல்வி அடைபவர் வெற்றி பெறுபவருக்கு சேவகனாக இருக்க வேண்டும் என்பது பந்தயம். இந்த போட்டியில் விஷ்ணு வெற்றி பெற்றார். தோல்வி அடைந்த சிவன் ராம அவதாரத்தின் போது ருத்ர அம்சமான மாருதியாக, அதாவது அனுமனாக பிறந்து சேவகம் செய்தார். அதனால்தான் இந்த உலகில் ஸ்ரீ ராம அவதாரம் நிகழ்ந்த போது ராமனுக்கு உதவியாக தேவர்கள் யாவரும் வானரர்களாக அவதரிக்க ஸ்ரீருத்ரரின் அம்சமாக அனுமன் தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனாலேயே ஸ்ரீ ராம தூதனாகவும் ருத்ர அம்சத்தினனாகவும் வாயு மைந்தனாகவும் திகழும் அனுமனை வழிபடுவதால் எண்ணற்ற கீர்த்திகள் உண்டாகும். அதனாலேயே பகவான் ஸ்ரீ ராமனை வழிபடுவதைப் போல அனுமனை வழிபடுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டியாரை ஸ்ரீராமனின் தூதனாக அனுமன் சந்தித்த போது வெற்றிலைகளை எடுத்து அவர் தலையில் வைத்து ஆசீர்வதித்தாராம் சீதா தேவி. இதன் அடிப்படையில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபடுவார்கள். அதே போல ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு வடைமாலை சாத்துவதும் நமது வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை ஏன் சாத்தப்படுகிறது என்பதற்கு பின்னால் ஒரு பெரிய கதையே உள்ளது. குறிப்பாக அனுமனுக்கு தென்னிந்தியாவில்தான் காரமான மிளகு கலந்த வடைமாலை சாற்றுகிறார்கள். வட இந்தியாவில் சில இடங்களில் ஜாங்கிரி மாலை சாத்தும் வழக்கமும் இன்றும் இருக்கிறதாம். நம் எல்லோருக்கும் அம்மா சாப்பாடு ஊட்டும் போது நிலாவை காட்டி ஊட்டிவிடுவது வழக்கம். இன்றும் கூட பெரும்பாலோர் வீட்டில் கை குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் செய்தால் வீட்டிற்கு வெளியே குழந்தையை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்து அதோ பார் நிலா என்று சந்திரனை அந்த குழந்தைக்கு வேடிக்கை காட்டி உணவை சாப்பிட வைப்பார்கள். அழகான நிலாவையும் வெளிக்காற்றையும் சுவாசிக்க நேரும் குழந்தைகள் அடம் செய்யாமல் சமர்த்தாக உணவை சாப்பிட்டுவிடும். அம்மாக்களுக்கும் இது குழந்தை அடம் செய்யாமல் சாப்பிட்டு விட்டதே என்ற ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தரும். உங்களில் பலர் வீடுகளிலும் இது நிகழ்ந்திருக்கும். சாதாரண குழந்தைகளுக்கு நிலா ஒரு வேடிக்கையான விளையாட்டுப் பொருள் என்றால் ராம தூதனான அனுமனுக்கு சூரியனே விளையாட்டுப் பொருள் ஆனது. அது எப்படி என கேட்கிறீர்களா? பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பழம் போல காட்சி தந்த சூரியனை அடுத்த கணமே தன் கையில் பிடித்து சாப்பிட வேண்டும் என்று தீராத ஆசை ஏற்பட்டது அனுமனுக்கு. அனுமன் குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த போது வானத்தில் செக்கச்செவேலென ஒரு பழம் போல் பலபலப்பாக தோற்றமளித்த சூரியன் அனுமனை மிகவும் கவர்ந்து விட்டது. மனித வாழ்க்கையின் ஜீவாதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்த பழம் என்று நினைத்து விட்டார் அனுமன். அனுமன் வாயுவின் புத்திரன் அல்லவா? அடுத்த கணமே அது தன் கையில் வந்துவிட வேண்டும் என்று விரும்பினார். வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார். சூரியனையே விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்தனர். வாயு புத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை ஏற்படுத்துவதற்காக நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை. சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த போட்டியில்
அனுமனிடம் ராகு பகவான் தோற்று போனார். இந்த போட்டியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தார் ராகு பகவான். அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார். இந்த உணவு பண்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று ராகு பகவான் அனுமனிடம் சொன்னார். தன் உடல் போல், அதாவது பாம்பு போல் வளைந்து இருக்க வேண்டும் எனவும் சொன்னார். அதைதான் உளுந்தினால் ஆன மாலைகளாக தயாரித்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சார்த்தி வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்பது இந்த கதை மூலமாக தெரிகிறது. வடையாகட்டும் ஜாங்கிரியாகட்டும் இரண்டுமே உளுந்தினால் செய்யப்பட்டவைதான். தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் அனுமனுக்கு உளுந்து வடை மாலை சாற்றுகிறார்கள். இங்கே உப்பளங்கள் அதிகம் உள்ளன. இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கும் உப்பு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகிறது. ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்து கூடவே மிளகும் சேர்த்து பாம்பின் உடல் போல மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சார்த்தி வழிபடும் வழக்கம் நம்மூரில் அதிகம் உண்டு. வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கிறது. சர்க்கரை பெருமளவில் அங்கு உற்பத்தியாகி வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது. இதை தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுபவர்கள். அதுவும் அவர்களுக்கு காலை நேரத்திலேயே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேளையில் இனிப்பு பண்டங்களையும் சேர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் பொதுவாகவே இனிப்பு விரும்பிகள். எனவேதான் அவர்கள் உளுந்தினால் ஆன ஜாங்கிரி மாலையை அனுமனுக்கு சார்த்தி வழிபடுகிறார்கள். இதே போன்று இன்னொரு புராண கதையும் உண்டு. உளுந்து ஊட்டச்சத்து மிகுந்தது. சதா சர்வ காலமும் ராம கைங்கரியத்தில் இருக்கும் தன் மகன் அனுமன் சோர்வுறாமல் இருக்க வடை செய்து தந்தாலாம் தாய் அஞ்சனா தேவி. அதன் பொருட்டு அனுமனுக்கு வடை மாலை சமர்ப்பிக்கப்படுகிறது என்பார்கள். ராமனும் சீதையும் ராம பட்டாபிஷேகம் முடிந்ததும் எல்லோருக்கும் பரிசளித்தனர். அப்போது அனுமனுக்கு முத்து வடத்தை பரிசளித்தாள் சீதாதேவி. அனுமன் அதை வாங்கிக் கொண்டு போய் ஒரு ஓரமாக அமர்ந்து ஒவ்வொரு முத்தாக கடித்து துப்ப தொடங்கினார். இதை கண்ட சீதாதேவி துணுக்குற்று ராம பிரசாதமான பரிசை இப்படி அவமதிப்பது தகுமா என்று கேட்டாள். உடனே ஹனுமன், தாங்கள் தவறாக எண்ணிக்கொண்டீர்கள். ராமநாம ருசி இந்த மாலையின் முத்துக்களிலும் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறேன் என்று பதிலளித்தாராம். அந்த காலத்தில் முனிவர்கள் மனதை அடக்க காடுகளிலும் மலைகளிலும் சென்று தவமிருந்து முக்தி பெற்றனர். ஆனால் அனுமனோ ராமபிரானுக்கு சேவை செய்து கொண்டே அதை சாதித்தார். அதாவது கடமைகளை செய்வதற்கும் மனதை அடக்குவதற்கும் சம்பந்தமில்லை என்று தன் வாழ்க்கை மூலமே நிரூபித்தார் அனுமன். இறைவனின் மீது பக்தி செலுத்தினால் மனதை அடக்கி சகல சக்தியும் பெறலாம் என்பதற்கு அனுமன் ஒரு சிறந்த உதாரணம். ராகுவிடம் இருந்து காப்பதைப் போலவே சனி பகவான் பார்வையால் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடுதான் சிறந்த தீர்வாக இருக்கிறது. சஞ்சீவி மூலிகையை தேடிப்போன அனுமனை பிடிக்க சனி பகவான் பின்தொடர்ந்ததாகவும் அனுமன் அவர் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொண்டதோடு சனி பகவான் எதிர்பாராத போது அவரை தாக்கி தன் பலத்தால் வீழ்த்தியதாகவும் புராணங்கள் நமக்கு சொல்வதுண்டு. அப்போது தன்னை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்ட சனி பகவானிடம் ராம பக்தர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் தரக்கூடாது என்னும் வரம் பெற்று கொண்டு அதன் பின்னே விடுவித்தாராம் ஆஞ்சநேயர். எனவே ஆஞ்சநேயர் பக்தர்களை, ராமநாமம் சொல்பவர்களை சனி தோஷம் பாதிக்காது என்பது நம்பிக்கை. சந்திரன் வலிமை இல்லாமல் இருக்கும் ஜாதகக்காரர்களுக்கு மன வலிமை குறைவாக இருக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் திண்டாடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து அனுமனை தியானிப்பதன் மூலம் தைரியமும் நம்பிக்கையும் பெறலாம். ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் சஞ்சீவி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அடையலாம். நம்மை சகல தோஷங்களில் இருந்து காக்கும் ஒரே வல்லமை ஆஞ்சநேயருக்கு மட்டுமே இருக்கிறது. ராம தூதனான ஆஞ்சநேயனை வடைமாலையோடு வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சகல சிக்கல்களும் தீர்ந்து தோஷங்கள் நீங்கி நிம்மதியாக வாழலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.